தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்னுடைய ஆதரவு உண்டு அப்படிங்கறது என்னுடைய நிலைப்பாடு. நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அவங்க இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு என்னுடைய ஆதரவு அவ்வளவுதானே ஒழிய இது வந்து அதிமுகக்கு எதிரான நிலையா சசிகலாவுக்கு ஆதரவான நிலையா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம போக தேவையே கிடையாது. சசிகலா யார் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவங்க வந்து கடந்த 4 ஆண்டு காலம் ஜெயில இருந்திருக்காங்க, விடுதலை ஆயிருக்காங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால என்னுடைய ஆதரவை ஒரு பெண்ணாக அவங்களுக்கு நான் தருகிறேன், அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில தான் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று பல தடவை பல இடத்துல நான் வந்து என்னுடைய பதிலை பதிய வச்சிருக்கேன். அதையே தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை காலதாமதம் பண்றதுனால எங்களுக்கு யாருக்குமே வந்து அதனால எந்த பலனும் இல்லை. வெகு விரைவில் ஏன்னா எத்தனை மாசம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு? 2 மாதம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல இன்னைக்கு எலெக்ஷன் வர இருக்கு, மே மாசம் பதவி ஏற்கணும். அதனால காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக தலைமை பொறுப்பில் இருப்பவங்க யார் இன்னைக்கு? அதிமுக. அவங்க உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு ஒரு ஒருத்தர கேட்கலாம். நாடாளுமன்ற தேர்தல நாங்க எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல அப்படின்றத விட நாங்க அப்ப அமெரிக்கால இருந்தோம், குழு அமைச்சு நாங்க வந்து பேச்சுவார்த்தை தொடங்கிறது கூட கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே ஒழிய. இப்போ நாங்க எங்களுடைய பணிகளை ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. 234 தொகுதிகளுக்குமே மாவட்டம் மண்டலம் தொகுதி பொறுப்பாளர்களை போட்டு பூத் கமிட்டி வரைக்கும் அமைத்து 234 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த முறை மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேமுதிக பெறும் என்பதை இந்த நேரத்தில் பாமக இப்போ நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 3 முறை அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எதற்காக சந்தித்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 20% இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்காக தான் அவங்க போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்க என்ன கேட்கிறோம், நிச்சயமாக வெகு விரைவில் இந்த பணிகளை ஆரம்பிச்சா இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. காலதாமதம் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி பாமக இடம்பெறும் அணியில தேமுதிக இருக்குமா என்கின்ற கேள்விக்கு, இது நேத்து மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்தாலோசனை நாங்க பண்ணும் பொழுது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வந்து பரிமாறிக்கொண்டோம். அப்போ ஒரு தொகுதி பொறுப்பாளரா இருக்கிறவங்க, மாவட்ட பொறுப்பு மண்டல பொறுப்புல இருந்து வந்தவர்கள், அவங்க அவங்க கருத்துக்களை உரிமையோடு வெளிப்படையாக அவங்க பதிய வச்சிருக்காங்க. எல்லா கருத்துக்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் அதுல நடந்த ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு கற்பனையை எழுவச்சு நீங்க ஒரு கேள்விக்குறி போட்டு ஒரு எழுதியிருக்கீங்க, எல்லா பத்திரிகையிலையும் நானும் பார்த்தேன். இது எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குள்ள நடந்த ஒரு கலந்தாலோசனை கூட்டம் தான் அது. அதனால அவங்க கருத்துக்களை நாங்க கேட்டிருக்கோம், எங்களுடைய கருத்துக்களையும் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறோம். ஆனால் இறுதி அறிவிப்பு என்பது செயற்குழு பொதுக்குழு கூட்டி தலைவர் கேப்டன் அவர்கள் அறிவிப்பதுதான் இறுதி அறிவிப்பாக இருக்கும் என்பதையும் தெளிவாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இந்த 20% இடஒதுக்கீடு நான் எப்படி பாக்குறேன்றத நான் தெளிவா பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ ஒரு ஜாதி வந்து 20% எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அந்த உரிமை எல்லா ஜாதிக்குமே இருக்கு. அதனால அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு ஜாதியும் எடுக்க ஆரம்பிச்சால் அதோட விளைவு அதோட முடிவு எப்படி இருக்குன்றத உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். அதனால கேப்டனை பொறுத்த வரைக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும்,
ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே இனம் ஒரே குலம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தோட நாங்க எங்க கட்சியை ஆரம்பிச்சோம். அந்த வகையில நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா என்பதை உங்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுறேன். அதுதான் அதுக்கு என்னன்னா, செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னாடி ஒரு தெளிவான பேச்சுவார்த்தையை செய்து தெளிவான ஒரு முடிவெடுத்து அதற்கு பிறகு செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதுல அறிவித்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம், காலதாமதம் பண்ணாதீங்க, இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை அப்படின்றதுக்கான காரணம் அதுதான். ஆனால் வெகு விரைவில் நீங்க நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று நம்புறோம். வெகு விரைவில் செயற்குழு பொதுக்குழுவும் கூட்டப்படும். அன்றைக்கு கேப்டன் அவர்கள் நல்ல ஒரு உங்க அத்தனை பேரையும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக அறிவிப்பு தருவார். தமிழகத்துல பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு பல்வேறு இடங்கள்ல இருக்கு. குறிப்பா திராவிட கட்சிகள் தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வராது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த கூட்டணியில இருக்கீங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் எங்க கூட்டணி இருக்கு. அதுலதான் பல ஆண்டுகளா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கட்சிய பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. இது எல்லா கட்சியிலயுமே இருக்கு. இப்போ நீங்க பாஜக மட்டும் மேற்கோள் சொல்றீங்க, இப்ப எல்லா கட்சியுமே நீங்க எடுத்துக்கங்க. ஒரு டீமுக்கு அந்த கட்சியை பிடிக்கும், ஒரு டீமுக்கு அதை பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்கு பிடிக்கிறது பிடிக்காதுன்றதை அப்பாற்பட்டு இந்த கூட்டணி வந்து நிச்சயமாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மாபெரும் ஒரு வெற்றி பெறும் என்று நான் உறுதியா நம்புறேன். அது நம்ம இப்பயே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, 100% அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க முதல்ல வரட்டும், என்னெல்லாம் இங்க சேஞ்சஸ் நடக்க போகிறது, அதனால ஏதாவது அதிமுகவுக்கு பாதிப்பா இல்லையா என்பதை நாங்களும் பொறுத்திருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். மூன்றாவது அணி அமையிறது இப்ப நம்ம வந்து ரொம்ப ஏர்லி அதை பத்தி நாங்க பேசுறது. ஏன்னா இன்னும் எந்த கூட்டணியுமே அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீட பத்தியோ, யாருக்கு எத்தனை சீட்டு, யாருக்கு எந்த தொகுதினு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே அதை பத்தி பேசாம இருக்காங்க. அதனால இன்னும் நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் தமிழக அரசியல் வரலாற்றுல வரப்போகிறது. அதனால் உங்களுடைய கேள்விக்கு இன்னும் சில நாட்கள் கழித்து நான் பதில் சொல்கிறேன். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அனைத்து பாருங்க, எங்க உட்கார்ந்திருக்கிற 7 பேருமே 7 மண்டலங்களாக கேப்டன் பிரிச்சு தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய தேர்தலை சந்திப்பதற்கும் பூத் கமிட்டி வரைக்கும் அமைச்சு எங்கள் தேர்தல் பணிகளை நாங்க செய்து தேர்தலை சந்திக்க நாங்க தயாராக இருக்கிறோம். இனிமேலதான் கூட்டணியா தொகுதியில எத்தனை வேட்பாளர் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் இனிமேலதான் பேசப்படும். திமுக தலைவர் பிரச்சாரம் எப்படி பாக்குறீங்க? 100 நாள்ல மனு வாங்கிட்டு இருக்காங்க, மனு ஆட்சிக்கு வந்தோம்னா சரி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு, இது நேத்தே என்கிட்ட ஒரு பிரஸ்ல கேட்டாங்க, அதுக்கு நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. அப்போ 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்தது கலைஞர் அவர்கள் தான், திமுக தான். அப்ப எத்தனை மனுக்கள் வாங்க பெற்றது, எத்தனை மனுக்கள் 100 நாட்டுல உடனடியாக அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியை உங்க முன்னாடியே நான் வச்சிருக்கேன். அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொய் வாக்குறுதிகளை சொல்லி தான் எம்பி எலெக்ஷன்லயும் ஜெயிச்சாங்கன்னு இன்னைக்கு மக்களே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஜெயிச்சு வந்தவனே ஒட்டுமொத்த நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி என்று பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வந்து வாக்குறுதிகளாக சொல்றாங்க. மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்தில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். அதனால ஏதோ போற போக்குல எந்த ஒரு பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போறதுனால மக்கள் மிக 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 உஷாரா இருக்காங்க. மக்கள் தான் நம்மளுடைய முதலாளிகள், அவர்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. இது பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் தெளிவாக சிந்தித்து சொல்ல வேண்டும் என்று நான் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நான் பர்சனலா போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதையும் நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன்.
எங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் இந்த முறை நீங்கள் போட்டி இட வேண்டும் என்று அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்கு. ஆனா நான் போட்டி இடுகிறேனா இல்லையா என்பது இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு தெரியாது. தலைவர் அவர்கள் ஆணையிட்டால், எங்கள் தொண்டர்கள் விரும்பினால், என்னுடைய குரல் நிச்சயமாக சட்டசபையில் இந்த முறை ஒலிக்கும் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். நன்றி, நன்றி, தேங்க்யூ.